உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வு ஒன்றை பதிவு செய்யுங்கள்னு பத்திரிகைக்காரர்கள் கேட்கிறாங்க. என்ன நினைச்சு கேட்கிறாங்க, ஜனாதிபதியா இருக்கும்போது எவ்வளவு நடந்திருக்கும் அதை சொல்லுவாருன்னு. அவர் நான் குறிப்பிட்ட இந்த மைசூர் பல்கலைக்கழக நிகழ்வையும் அந்த மாணவர்களினுடைய அன்பையும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வாக பதிவு செய்யும். பிள்ளைகள் தன்னுடைய பிடித்த ஆசிரியரோ ஆசிரியையோ சொல்லி ஒரே நிமிடத்திலே மாற்றிக்கொள்கிறார்கள். அத்துணை நம்பிக்கை வைத்திருக்கிற கை தட்டுறது அவங்க தான் கட்டுறாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்தது. அதற்கும் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். இரண்டு குழந்தையையும் காப்பாற்ற நினைத்தேன். மூன்று பேரும் இறந்து போய் விடுவோம் என்று நினைத்த பொழுது அடையாளத்தை பார்த்து நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் பெண் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியை. நினைத்து பாருங்கள், ஆசிரியர்களினுடைய தியாகம், ஆசிரியர்களுடைய பெருமை. வாழ்க்கையிலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். உங்களுக்கு தெரியுமா இந்த உயரத்தை அடைஞ்சதுக்கு என்னடா காரணம், யார் ரோல் மாடல்னு கேட்டாங்க. 10 பேரில் 8 பேர் பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களையே ரோல் மாடலாக சொல்லியிருக்கிறார். ராமன் தனக்கு, தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானாம். ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காகவா என்று கேட்டார்களாம். இல்லையடா, விஸ்வாமித்திரன் என்ற மாபெரும் ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று ஒரு அரசன் துள்ளி குதிக்கின்றான். வித்யார் மந்திர் பள்ளியில் படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் இதனோட அருமை. நீங்கள் இதை ஏன் புரிஞ்சுக்கணும்னா, இல்லாதவர்களுக்கு தான் த ட்ரூ வேல்யூ ஆஃப் எனி திங் கேன் பி ரியலைஸ் ஒன்லி இன் 2 occasions, பிஃபோர் கெட்டிங் இட் அண்ட் ஆஃப்டர் லூசிங் இட்மா. முதல்ல நமக்கு ஒரு பொருளினுடைய அருமையோ உயிரினுடைய அருமையோ எப்போ தெரியும்னா, நம்ம கிடைக்காத போது, நம்ம விட்டு போன பிறகு, இருக்கும்போது தெரியாதான். அப்போது விஸ்வாமித்திரன் ஒரு ஆசிரியரை படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டிருக்கான் அவன். மன்னன் 2nd Philip, நான் சொல்கிறதெல்லாம் நடந்த சம்பவங்கள், சரித்திர சம்பவங்கள், இப்போ சொல்கிறது உண்மை சம்பவம். மன்னன் 2nd Philip உப்பரிக்கையிலே நின்று தங்க காசுகளை வாரி வாரி இறைக்கின்றான். கடைசி மனிதனுடைய கையிலே காசு கிடைக்கும் வரை, என்னடா தங்க காசை வாரி இறைக்கிறானே, என்ன அவ்வளோ மகிழ்ச்சி மன்னனுக்கு அப்படின்னு மந்திரிகிட்ட கேட்குறாங்க. மந்திரி சொல்கிறான், மன்னனுக்கு வந்து அலெக்சாண்டருங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான், அதனால தங்க காசை வாரி இறைக்கிறான். இது மன்னனுடைய காதல் உழுவுது. அவன் சொல்கிறான், முட்டாள் மந்திரியே, ஆண் குழந்தை அலெக்சாண்டர் பிறந்தான் என்பதற்காக தங்க காசுகளை வாரி இறைக்கவில்லையடா. அரிஸ்டாட்டில் என்ற ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு அலெக்சாண்டர் பிறந்து விட்டானே என்று வாரி இறைத்தான். நீங்கள் பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஒரு தாய் ஒரு தந்தை இப்படி நினைக்கிறான், அவன் அதை சொல்கிறான், பிற்காலத்தில் என்ன நடக்குது பாருங்கள். சாக்ரடீஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு, உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் போய் கேட்குறான், எப்போ உலகத்தை ஜெயிச்சேன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான் பாருங்கள், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றான். 1954 ஜனவரி 30 ஒரு ஆசிரியருக்கு பாரத ரத்னா விருதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி மாளிகைக்கு வர வேண்டும் என்று ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அழைப்பு. அழைத்தவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன், விருது இந்தியாவினுடைய மிகப்பெரிய விருது. அந்த ஆசிரியர் பதில் எழுதுகிறார், என்னை ஜனாதிபதி அவர்கள் பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி, ஆனால் அந்த விருதை என்னால் வாங்க வர அந்த தேதியிலே ஜனவரி 30 இயலாது. என்னுடைய மாணவர்களுக்கு பரீட்சை நடக்கின்ற தேதி அது. எனக்கு பாரத ரத்னா விருதை விட என் மாணவர்களினுடைய பரீட்சை முக்கியம், என்னால் வர இயலாது என்று பதில் எழுதியவர் சர் சி வி ராமன் என்ற ஆசிரியர், பின்னால் நோபல் பரிசு பெற்ற மாபெரும் மனிதர். உங்களுக்கு தெரியுமா, ஆசிரியர்கள் தினம் கொண்டாடுறீங்களே, ராதாகிருஷ்ணன் அவர்கள் மைசூர் பல்கலைக்கழகம், உங்களுடைய பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்னாள் இன்னால் ஆசிரியர்களாகவே நிறைய பேர் அமர்ந்திருக்கின்றீர்கள், அதற்காகவே இந்த பதிவு. ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மைசூர் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கு அப்போல்லாம் ப்ரொமோஷன் ஸ்டேட் டு ஸ்டேட், அங்கேருந்து பல்கலைக்கழகத்திலேருந்து ப்ரொமோஷன் ஆகி கல்கட்டா பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவு வருது. போகிறதுக்காக எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள், குதிரை வண்டியை வர சொல்லி அதில் ஒரு பெட்டி படுக்க, அவ்வளோதான், ஒரு பெட்டி நிறைய புத்தகம், இதை எடுத்து வச்சுட்டு புறப்பட தயாராகிட்டு உள்ளே போகிறார். திரும்பி வெளியில் வந்து பார்க்குறாரு, குதிரையும் இல்லை வண்டிக்கு ஓட்டுறவனும் இல்லை.
எங்கடான்னு கேட்டால் எல்லா மாணவர்களும் ஆசிரியர்கள் உட்பட எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு மறிக்கிறான். குதிரை எல்லாம் விரட்டி கலட்டி விரட்டிட்டான். ட்ரெயின் போயிடு, ஏன்னா போயே ஆகணுங்கிறாரு. அப்புறம் ஆசிரியர்கள்லாம் அந்த மாணவர்கள்ட்ட சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தி, இல்லை இப்போ போய் ஆகணும், ப்ரொமோஷனில் போகிறாரெல்லாம் சொன்னதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் அவருடைய வீட்டிலிருந்து அந்த புகைவண்டி நிலையத்திற்கு ஆசிரியரை உட்கார வைத்து அந்த மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் புகைவண்டி நிலையம் வரை இழுத்து கொண்டே செல்கின்றார்கள். கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைக்கிறார்கள். அவர் பின்னாலில் ஜனாதிபதியாகி ரிட்டையர்ட் ஆகிறப்ப 5 வருஷம் ஜனாதிபதியாக இருந்துட்டு வெளியில் போகிறப்ப அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு ஒன்றை பதிவு செய்யுங்கள்னு பத்திரிகைக்காரர்கள் கேட்குறாங்க. என்ன நினச்சி கேட்குறாங்க, ஜனாதிபதியாக இருக்கும்போது எவ்வளோ நடந்திருக்கும் அதை சொல்லுவார்னு. அவர், நான் குறிப்பிட்ட இந்த மைசூர் பல்கலைக்கழக நிகழ்வையும் அந்த மாணவர்களினுடைய அன்பையும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்வாக பதிவு செய்யும். அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இது எப்படிப்பட்ட ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள். 150வது ஆண்டு விழாவிற்காக நான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது செயின்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்தார். நானும் அப்போ இருந்த கலெக்டரும் ரெண்டு பேரும் காரில் ஒன்றா போனோம். போய் ஒவ்வொரு ரூமையும் கொண்டு போய் காமிச்சார் எல்லாத்தையும். இப்போ அவர் சொல்கிறாரு, என்ன என் மனசில் அப்படியே இருக்குது, ஆசிரியர் சிவசுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து உள்ளே வரும்போது ஒரு பெரிய ஒளி வட்டமே தெரியும், நாங்கள் 45 பேர் அவர்கிட்ட படித்தோம், 45 பேர் படித்தோங்கிறத விட ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு வளர்ந்தோம், அத்தனை பேரும் இன்றைக்கு பெரிய நிலையில் இருக்கின்றோம்னார். அத்தனைக்கும் காரணம் அந்த ஆசிரியருங்கிறார். சொல்கிறவர் ஜனாதிபதி. இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன்னா, தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், மாணவ மாணவிகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும், பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும், ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும். அத்தகைய மாபெரும் பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விதையிலே ஆலமரத்தினுடைய விதை, மீனினுடைய சினை முட்டையிலே இருக்கிற கருவை விட சிறியது தெரியுமா, அதில் அத்துணை பெரிய ஆலமரம் ஒளிந்திருப்பதைப் போல இந்த மாணவ மாணவிகளிடம் மிகப்பெரிய சக்தி ஒளிந்திருக்கிறது. அதை கண்டுபிடித்து வளர்த்தெடுக்க வேண்டிய, பொத்தி பொத்தி வளர்த்தெடுக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. இதை சொல்லுவதற்கு காரணம், பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. ஏன் தெரியுமா, பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் வகுப்பறையிலே தான் அவர்கள் வளர்கிறார்கள் என்பதை மாணவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால உலகம் இளைஞர்கள் கையிலே இருக்கிறது என்றால் அதை வடிவமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையிலே தானே இருக்கிறது. இருளிலே தடுமாறும் இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று நான் அடித்து சொல்லுவேன். இந்த 10 ஆண்டுகளில் 10 லட்சம் மாணவர்களை மட்டுமல்ல, பல 1000 ஆசிரியர்களை பார்த்து விட்டேன். இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புவது, தன்னுடைய பிள்ளையினுடைய படிப்பிற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்களை நான் தொடர்ந்து பார்க்கின்றேன். சாதிக்க துடிக்கும் இளைஞர்களை இன்றைக்கு கூட வந்து உட்கார்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளை பார்க்கின்றேன். இவர்களினுடைய சக்தியை, திறமையை ஒருங்கிணைத்து வாழ்க்கையை ஜெயிப்பது எப்படி, தன்னை புரிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை அறிந்து கொள்வது எப்படி, இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அது உங்களால் மட்டும்தான் முடியும். இந்த சமுதாயம் ஆசிரிய சமுதாயத்தின் மீது மிக அளவற்ற அன்பை வைத்திருக்கின்றார்கள், மதிப்பை வைத்திருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா, ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு தான் பெற்ற பிள்ளைகளை, உயிராய் பெற்ற பிள்ளைகளை பகல் முழுவதும் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறார். உங்கள்கிட்ட இருக்கும்போது கவலைப்பட மாட்டாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு 5:30 வர வேண்டிய பிள்ளை 5:30 ஆயிடுச்சுன்னா பதறிடுவாங்க பெற்றோர்கள். எப்படி அவ்வளோ நம்பிக்கை, அத்துணை நம்பிக்கை. ஒரு மரத்தடிக்கு கீழே உட்கார்க்கிறதுக்கு ஃபுல்லாக பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, யார் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. ஆனால் பாருங்கள், அதற்கு நடுவில் ஒரு ஆசிரியை கொண்டு போய் ஆசிரியை அமரும் போது அந்த வகுப்பறை கூட பள்ளிக்கூடமாக மாறிவிடுகிறதா இல்லையா, நினைத்து பாருங்கள். தான் பெற்றோர்கள் சொல்லி மாற்றிக்கொள்ளாத எத்தனையோ பழக்க வழக்கங்களை இந்த பிள்ளைகள் தன்னுடைய பிடித்த ஆசிரியரோ ஆசிரியையோ சொல்லி ஒரே நிமிடத்திலே மாற்றிக்கொள்கிறார்கள். அத்துணை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கைதட்டுறது அவங்க தான் கட்டுறாங்க பாருங்கள்.
ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லிடுறேன், தயவு செய்த ஆசிரியைகளே, ஆசிரியர்களே, எக்காரணம் கொண்டும் ஒரு ரோஜாவை மல்லிகையோடு அல்ல, ஒரு ரோஜாவை ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒரு மாணவனை ஒரு மாணவியோடையோ, மாணவியை மாணவியோடையோ ஒப்பீடு செய்யவே செய்யாது. ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள், ஒப்பீடு செய்யவில்லை என்றால் அவர்கள் வாழ்வார்கள். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கிறது, எல்லாமே மகத்தான செயல் தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? எந்த பிள்ளையாவது ஒரு டீச்சரை பார்த்தா அந்த டீச்சர் மாதிரி நீங்கள் இல்லைன்னு உங்களை எப்பயா கேட்டிருக்கா? கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் மட்டும் அந்த பிள்ளை மாதிரி இல்லையே, அந்த பையன் மாதிரி இல்லையே, அவன் படிக்கிறானே, அது மாதிரி மார்க் வாங்கலை, எப்படி அது மாதிரி அவன் மாதிரி தான் வாங்குவான்.